சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு பிரவுன் கிரே சாண்டில். இந்த மூணே கலர் காம்பினேஷன்லயே சிம்பிளான எலகண்டான இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் வேலைப்பாடுகளை செஞ்சு பயங்கர வசதியா டியூப்ளக்ஸ் மாடல்ல பிளான் பண்ணி 1850 சதுரடியில கட்டி விற்பனைக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு அழகான 3BHK வீடு. இந்த வீட்டோட பிளானிங் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வசதியான கார் பார்க்கிங் ஏரியா, லிவிங் ஏரியா, செப்பரேட்டா பிளான் பண்ண டைனிங் கிச்சன், கிட்ஸ் பெட்ரூம், அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமோடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஸ்பேஸ், வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கவர்டு ஃப்ரண்ட் பால்கனியோட அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோல இந்த சூப்பர்பான வீட்டோட A to Z டீடைல்ஸ் ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பாக்குற வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின்டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 25 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் உள்ள 2.6 சென்டி இடத்துல டியூப்ளக்ஸ் மாடல 1850 சதுரடியில 3 பெட்ரூம் வீடா ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஸ்கிராச் பினிஷிங்லையும் ஸ்ப்ரே பினிஷிங்லையும் டெக்ஸ்ட் ஒர்க்கும் கிளியர் கட்டான டிசைன் ஒர்க்ஸும் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட்டோட அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ப்ரௌன் ஒயிட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ல மைல்டு ஸ்டீல்ல ஹெவியான மெட்டல் கேட் ஃப்ரண்ட் சைடுல கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணதும் 12x18 அளவுல வீட்டோட கவர்டு பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்ல எலிவேஷன்ல கொடுத்த மாதிரியே நிறைய ஸ்பாட்லைட்ஸை கொடுத்து ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே அழகான கிளிட்டரிங் டெக்ஸ்டர் ஒர்க்க எலிவேஷன் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரியே கொடுத்து ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. பார்க்கிங் ஏரியால நம்ம பார்த்ததெல்லாம் போக ஒன் சைட் வால்ல அழகான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. வீட்டோட பார்க்கிங் ஏரியாவை தாண்டி மெயின் டோரை தாண்டி ரைட் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செட்பேக் ஏரியால ஜனமோடில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெலையும் வாட்டர் சம்பியும் கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம பாக்குற மாதிரியே வீட்டை சுத்தியும் நடந்த அளவுக்கு செட்பேக் ஏரியாவும் அமைச்சிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியால இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட்க்கும் பாத்ரூமையும் கொடுத்திருக்காங்க. இதோட அளவு 3 கார். இதை இண்டியன் ஸ்டைல ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது கிழக்கு பார்த்த மாதிரி சிம்பிளா சூப்பர்பான டிசைன்ல தேக்கு மரத்திலே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல கிளாஸியான பினிஷிங்ல இந்த மெயின் டோரை அழகா ரெடி பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணதும் வீட்டோட லிவிங் ஏரியாவை 16x16 அளவோட வசதியா கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்ல செஞ்ச மாதிரியே இன்டீரியர் ஒர்க்கும் சேம் பேட்டர்ல பெயிண்டிங் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி லிவிங் ஏரியாவோட சீலிங்ல ஒரு அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸும் மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஃப்ளூட்டட் பேனல்ஸோடையும் அழகான சிஎன்சி கேட் பேட்டர்ன்ஸோடையும் டிவி யூனிட் பூஜை கேபினெட் ஒன்று எல்லாத்தையும் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வசதி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாவோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கும் இன்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி அழகான டிசைன் உள்ள மாதிரியான டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x10 அளவில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமில் கூட ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறது இந்த பெட்ரூமோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாப்டாப் வச்சு லாஃப்ட் போர்டு ஒர்க்கை செஞ்சு ஒன் செட் வாலுக்கு மட்டும் யூனிக்காக இன்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ல இப்ப நம்ம பாக்குறது இன்டு ஒர்க்க மேட்ச் பண்ற மாதிரியே அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமோட டோர் டிவிசியில அமைச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குற டாய்லெட்கும் பாத்ரூம் 3x5.75 அளவுல அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல டாய்லெட்கும் பாத்ரூமை வடிவமைச்சு டாய்லெட்கும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கம்ப்ளீட்டா இன்ஸ்டாலும் பண்ணியிருக்காங்க. வீட்டோட லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஏரியா. இதோட அளவு 8x8. டைனிங் ஸ்பேஸ்லையும் ஒரு அழகான ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. டைனிங்கை தாண்டி இங்கே நம்ம பார்க்கறது காம்பாக்டான இடத்துலயே நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மாடல் கிச்சன். இதோட அளவு 8x8. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல டிசைன் பண்ணி வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் சிலை பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் யூ ஷேப்ல கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லயே நிறைய பேஸ் யூனிட் கொடுத்திருக்காங்க.
இது போக கிளாஸ் டோர் பொருத்தின மாதிரியான பெரிய டால் நின்றுட்டும், எல் ஷேப்பில் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் நின்றுட்டும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் ஸ்டோரேஜஸோட வால் யூனிட்டும் செஞ்சு மாடல் கிச்சனை அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். எல் ஷேப்பில் அமைச்சு ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெல்லாமே கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாவை ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட அளவு 10x8. இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே செமையான டிசைன்ஸில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் கொடுத்து ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணி வாலுக்கு மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபேமிலி லிவிங் ஸ்பேஸ் தாண்டி முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10x16 அளவோட மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஒன் செட் வாலில் வாலுக்குள்ளேயே வர மாதிரி வார்ட்ரூப் செட்டப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜியோமெட்ரிக் லுக்கில் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்து ஒன் செட் வாலில் அழகான பெயிண்டிங் ஒர்க்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். இதோட அளவு 4.5x5. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட மூணாவது பெட்ரூம். வீட்டோட செகண்ட் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் அழகான டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை பண்ணி வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்து ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் 4x3x5 அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் பாத்ரூமை ப்ரொவைட் பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைலில் வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது க்யூட்டான கவர்டு ஃப்ரண்ட் பால்கனி. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸியான ஃபினிஷிங்கில் டைல்ஸை சூஸ் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பேரபெட் வாலை ரெடி பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸை பொருத்திருக்காங்க. இந்த பால்கனிலிருந்தே ரைட் சைடில் ஒரு கவர்டு பேசேஜை கொடுத்து இந்த பேசேஜ் வழியாக வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற மெட்டல் ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி டெரஸ் போகும்போது டெரஸில் ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாகவும் போர் வாட்டருக்கு தனியாகவும் ரெண்டு பெரிய டேங்காக கொடுத்து டெரஸ்லேயே துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளையும் அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான டியூப்ளெக்ஸ் மாடல் 3BHK வீடு கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டூ கோடலாக சேர்த்து 63 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லிட்டு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.